ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானுஸ் சமையல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், கடலமாவு வச்சு அல்வா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற கோதுமை அல்வா மாதிரி இருக்காது. நம்ம கடலமாவு வச்சு பால்லாம் சேர்த்து பண்ண போகிறோம். இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷு, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறதும் வந்து கொஞ்சம் ஈஸி தான். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே இதை செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம கோதுமை அல்வாலாம் ரொம்ப நேரம் கிளறுற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு இதுக்கு டைம் எடுக்காது. அதை விட குறைவான நேரத்துலேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். எப்போவுமே ஒரே மாதிரி அல்வா இல்லாமல் இந்த மாதிரி அல்வாவும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பாத்திரத்தில் ஒரு அரை லிட்டர் போல் பால் சேர்த்து இது நல்லா காஞ்சிட்டு இருக்கட்டும். பால் காயிற நேரத்தில் இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு அடிக்கனமான பாத்திரம் போட்டு அதில் ஒரு கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யெல்லாம் நல்லா மெல்ட் ஆன உடனே ஒரு கப் அளவுக்கு கடலைமாவு, கடலைமாவை அந்த நெய்லேயே நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இடையில ஒன்று ரெண்டு கட்டி பட்டுச்சுன்னா அதெல்லாம் இந்த கரண்டி அலையை வச்சு நல்லா உடச்சி உடச்சி ஸ்டவ்வை மிதமான தீலியே வச்சு இது நல்லா வறுத்துக்கணும். கடலைமாவோட பச்சை வாசனை மொத்தமும் போகணும், அந்த அளவுக்கு நம்ம இதை பொறுமையாக வறுக்கணும். இந்த அல்வா செய்கிறதுலே முக்கியமான ஸ்டெப் பார்த்திங்கன்னா இது இந்த மாவை வறுக்கிறது தான். அதனால் பக்கத்துலேயே இருந்து கைவிடாமல் ஒன்று போல் கிளறி கிளறி விட்டு இந்த மாவை நல்லா வறுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ரெடியாக பக்கத்துலேயே வச்சுக்கலாம். நம்ம வறுக்க வறுக்க இந்த கடலைமாவோட கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறிட்டே வருது, நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிக்குது. நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜில் லேசாக கசிஞ்சு வர ஆரம்பிக்கும், அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மாவை வறுத்துக்கணும். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-12 நிமிஷம் ஆகும். இப்போது கலர் நல்லா லைட் கோல்டன் கலராக மாறி வந்துருச்சு. இந்த கடலைமாவோட பச்சை வாசனையும் நல்லா போய் அந்த நெய்யில் வறுப்பட்ட வாசனை சூப்பராக வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி வச்சுக்கோ இல்லையா, அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கிளறிட்டே இருக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளற கிளற அந்த பாலை எல்லாத்தையும் இது நல்லா இழுத்துக்கும். நல்லா இழுத்ததுக்கப்புறமா அடுத்து கொஞ்சம் பால் சேர்த்து கிளறிட்டே இருக்கணும். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க பால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிட்டே இருக்கலாம். நல்லா ஒன்றா சேர்ந்து வர ஆரம்பிக்கும். பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1-2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நம்ம சுகர் சேர்க்க போகிறோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 125 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் நல்ல இனிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 150 கிராம் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து இது நல்லா கலந்து விடணும். இதெல்லாம் நல்லா இலகி வரும். கண்டினியூஸாக ஒரு 3-5 நிமிஷம் கிளறிட்டே இருங்க. அப்போ தான் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து அல்வா பக்குவத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துடலாம். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கடைசியில் நான் வந்து பொடியாக நறுக்கின நட்ஸு, பாதாமும் பிஸ்தாவும் சேர்க்குறேன். உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம், இல்லை நட்ஸ் இல்லாமையும் இது பண்ணலாம். சரி,
சேர்த்துட்டு கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அல்வா பக்கம் வந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் விரலில் வச்சு இந்த அல்வாவை டச் பண்ணிங்கன்னா ஒட்டாமல் இருக்கும். இப்படி எடுத்து உருட்டினிங்கனாலும் ஈஸியாக அந்த மாதிரி உருட்ட வரும். இந்த பக்குவம் தான் கரெக்டான பக்குவம். இந்த பக்குவம் வந்துருச்சுனாலே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது சூடாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் வெளியில் வைக்கக்கூடாது. நல்லா ஆனதுக்கப்புறமா ஒரு சுத்தமான டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்குமே இது நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த சுவையான கடலமாவு அல்வாவை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.